பெரியாருடைய வாரிசுங்குவாங்க. அந்த பெரியார் என்ன சொன்னார்னா, கடவுளை கல்லுனார். அப்ப கல்லுக்கு எதுனா நிலம் தேவையா? அந்த கல்லுக்கு நிலம் தேவை. நிலம் யாருக்கு தேவை? மனிதர்களுக்கு தான் தேவை. அந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்கள்னா இருக்கட்டும், வறுமையில இருக்கக்கூடிய ஏழையா இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டா இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எடுத்து கொடுத்தாலே போதும். இன்னி இவருக்கு அந்த மீட்டை கொடுக்கல. அப்ப மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா, இந்த திராவிட மாடல் சுத்தமாக புறக்கணிக்கணும் நம்ம. இந்த திராவிட மாடல் இப்போ நம்மளுடைய நோட்டீஸ்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ நியாயமாக ஒரு நீதியாக ஒரு மகாத்மா புலே. யார் மகாத்மா புலே? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இந்த சமூகம், இந்த பிராமணிக்கல் சிஸ்டம், இந்த வர்ணாசிரமம், இந்த மனு தர்மத்தை ஏற்று போறான்னு ஒரு தலைவர் அவரை குருவாக ஏற்றுக்கணும். அவர் ஃபோட்டோ இல்லாத எந்த நோட்டீஸும் இருக்காது. சத்ரபதி சாகு மகாராஜ், பார்ப்பன் அல்லாத பிராமணன் அல்லாத மக்களுக்கு 50% பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் சத்ரபதி சாகு மகாராஜ். ஒரு சமூக நீதிய தந்தையா இருந்தவர் சத்ரபதி சாகு மகாராஜ். நாராயணகுரு தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பை பத்தி பேசினார். இந்த போட்டோல்லாம் போட்டிருக்கிறோம், பாபா அம்பேத்கர் போட்டோ, கன்சிராம் போட்டோலாம் போட்டிருக்கோம். இது போல ஒரு திமுக மாநாட்டில் பாபா அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? இது போல் பேக்ரவுண்டில் எதனால் புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா? அண்ணா அறிவாளத்தில் பார்த்துக்கிறீங்களா? இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனால் பார்த்துருக்கிறீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா பாபா அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கர் மணிமண்டபம், அண்ணல் அம்பேத்கர் அரங்கன்னு வச்சுட்டாங்க. சிலை இருக்குதாங்க, பாபா அம்பேத்கருடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்குள்ளே ஒரு சிலை எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. என்னடானா சிலையை வச்சிட்டார். எங்கே சிலை வச்சா? மணிமண்டபம், பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கருக்கு சிலை இருக்குது. அதே இடத்துல வந்து சிலையை வச்சுட்டாங்க. மெரினா கடலோர பகுதி இருக்குது, எல்லா சிலையும் இருக்குது. அந்த சிலை அங்கே போய் பாபா அம்பேத்கர் சிலையை வச்சா 10,000 பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு, உன முதலமைச்சர் ஆக்குறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போ நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா பாபா அம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய சத்ரபதி சாகு மகாராஜ், மகாத்மா புலே படம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பேக்வர்ட் கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிராலாம் போனால் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாபா அம்பேத்கருடைய படம். ஆனால் இங்கே பெரியார் மண்ணு, சமூக நீதி மண்ணுன்றாங்க. பாபா சாஹேப் புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடலாகுது. அப்படியாப்பட்ட திராவிட கட்சியை நம்ம புறக்கணிச்சே ஆகணும். திராவிட கட்சியை புறக்கணிச்சே ஆகணும்.